ஐரோப்பா செல்லும் ஈழத்தமிழர்களுக்கு முக்கிய தகவல். லண்டன் வாழ் தமிழ்கடை முதலாளிகளின் கோரிக்கை. அண்மை காலமாக இலங்கையில் உள்ள பல தமிழர்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல அதீத ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஒர்க் விசா அல்லது ஸ்டூடண்ட் விசா பெற்று எப்படியாவது வெளிநாடு சென்றுவிட்டால் பணக்காரராக மாறலாம் என்று பல இளைஞர் யுவதிகள் எண்ணுகின்றனர். இலங்கையில் அரசாங்க வேலையில் உள்ளவர்கள் கூட வெளிநாட்டு ஆசையில் செல்கின்றனர். அங்கு சென்று பல வேலைகளை செய்ய தயக்கம் காட்டுவதாகவும் பல குற்றச்சாட்டுக்கள் எழுந்துள்ளன. கடைகளுக்கு வேலைகளுக்கு வருவதாக உறுதியளிக்கும் புதியவர்கள் அங்கு சென்று இவ்வாறான அடிமட்ட வேலைகளை செய்ய முடியாது என்று மறுப்பதாகவும் லண்டனில் செயற்படும் தமிழ் கடை முதலாளிகள் விசனம் தெரிவிக்கின்றனர். வெளிநாடு செல்ல ஆசைப்படும் இளைஞர் யுவதிகள் வெளிநாடுகளில் சென்று வேலை செய்ய ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, அதற்கான தகுதிகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று ஐரோப்பிய நாடுகளில் தொழில் நிறுவனங்களை நடாத்தி வரும் தமிழ் வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். ஐரோப்பாவில் எந்த நாட்டுக்கு செல்ல வேண்டும், எந்த தொழில் தமது திறமைக்கு சிறந்தது என்று ஆராய்ந்து அறிய வேண்டும். மேலும் குறித்த நாட்டில் வேலை செய்யக்கூடிய தகுதி உண்டா மற்றும் அந்த நாட்டின் காலநிலை, வாழ்க்கை முறை, உணவு முறை போன்ற விடயங்களை மேலும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இவ்வாறு ஆராய்ந்து பார்க்காமல் ஒரு நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று தீர்மானிப்பதை முதலில் நிறுத்த வேண்டும். மேலும் பலர் ஏஜென்ட்களை நம்பி பணத்தை வழங்கி மோசடிகளில் சிக்கியவர்களும் உண்டு. குறிப்பாக வெளிநாடுகளுக்கு சென்று வேலை செய்ய எண்ணம் இருந்தால் முதல் எந்த நாடு என்பது பற்றிய அடிப்படை தகவல்களை திரட்டி ஒரு தெளிவான முடிவை எடுக்க வேண்டும். அதன்பின் ஏஜென்ட்டை நாடி பணத்தை செலுத்தி தமக்கு தகுதியான வேலைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்யாமல் ஏஜென்டிடம் பணத்தை செலுத்தி ஏதாவது ஒரு வேலைக்கு சென்று அங்கு அந்த தொழிலை செய்ய தெரியாமல் அல்லது அதற்கான தகுதி இல்லாமல் வேலை செய்ய கஷ்டப்படுவது என்பது சிறந்த விடயம் அல்ல என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர்.